அன்பின் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரம் துக்கமாகவும் இருக்கின்றது. அதாவது, வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன செய்வது என்கின்ற ஒரு நிலையில் இன்றைய நாட்டில் சில சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது. அடிப்படையில் நாம் விளங்கி கொண்ட மட்டில் சட்டமன்றம் என்பது சட்டங்களை உருவாக்கவும், அதில் காலத்துக்கு காலம் திருத்தங்களை மேற்கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்காக, அதற்கான விவாதங்களை மேற்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான உயரிய சபை இலங்கையில் உள்ள சட்டமன்றமாகும். ஒரு உயரிய சபை, அங்கு மக்களின் பிரதிநிதிகள் என தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சபையை அலங்கரிக்கின்றார்கள். எனவே அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது நாட்டினுடைய சட்டங்களை உருவாக்குகின்றார்கள், சட்டங்களை இயற்றுகின்றார்கள், மற்றும் சட்டங்களை தேவையான பொழுது மாற்றி விடுகின்றார்கள். இவ்வாறான உயரிய இடத்தில் உள்ளவர்களில் சிலர் அவ்வப்போது அந்த சட்டங்களையே மீறிவிடுகின்றனர், அந்த விதிகளையே மீறிவிடுகின்றனர். அவ்வாறு சட்டங்களை மீறுகின்ற சில எம்பிக்கள் இலங்கையினுடைய சட்டங்களை உருவாக்குவது, மாற்றுவது மற்றும் நிறைவேற்றுவது போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர் என்பதனை பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கின்றது. அண்மையில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அவ்வாறு சட்டத்தை மீறிய ஒருத்தர் மிக விரைவில் சட்டத்தை உருவாக்குகின்றவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்தார். பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையினை பயன்படுத்தி நாட்டுக்குள் தங்க பிஸ்கட் கைவேசிகளை கடத்திய குற்றத்துக்காக காலையில் அபராதம் விதிக்கப்பட்டு, பகலில் நாடாளுமன்றத்துக்கு வந்து விவாதத்தின் முடிவில் வாக்களித்து இந்த நாட்டினுடைய சட்டங்களை இயற்றுவதில் பங்கேற்றார். அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காகத்தான் எம்பிக்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அதே சலுகைகளை பணம் சேர்க்கும் பேராசைக்காக பயன்படுத்துகின்றார்கள் சிலர் என்றால், வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் எவ்வளவு மரியாதையினை காட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிடக்கின்றதல்லவா? ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் இன்று நேற்றில் பல தசாப்தங்களாக இலங்கைக்குள் இருந்து கொண்டுதான் வருகின்றது. எனவே அதிகமாக மானியங்களை இந்த மக்களுக்கு தருகின்றோம் என்று வாக்களித்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்து விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் வெற்றியடைந்து விடுகின்றார்கள். அந்த மக்களில் சிலர் அரசியல் தெரிந்தவர்களின் பின்னால் வேலை தேடி அலைவதும், அவர்களது வேலையில் பதவி உயர்வு பெறுவதற்காகவும் இடமாற்றம் பெறுவதற்காகவும் எம்பிக்களின் உதவியினை நாடுகின்றார்கள். அதனால் மக்களுடைய வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பிக்கு தானாகவே மதிப்பும் உயர்வும் கிடைப்பதாகத்தான் எண்ணிக்கொள்ளுகின்றார். இறுதியில் இந்த அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழல்களை எல்லாம் இது அரசியலில் ஒரு அங்கம் என்பது போல் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையும் காணப்பட்டிருக்கின்றது மக்களிடையே. எனவே இவ்வாறான ஒரு தெரிவுக்கு முழு பொறுப்பும் மக்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் மகத்தானவர்களாக இல்லாவிடினும், மக்களுக்கு சேவை செய்வதற்காக தங்களுடைய அந்த ப்ரிவிலேஜ் பயன்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டுமே தவிர, அவர்களுடைய சொந்த வாழ்வுக்காக பயன்படுத்தினால் அது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அவமானத்தினையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். இது உங்களை சிசியில்.